ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭಗವತೇ ಮಾಚ್ಯಹಾರಾಯ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವಿಕುಲಭೂಷಣ ಮಹಾಗುರವೇ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಪನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾಂತ ಬೋಧಂ ತತ್ವಾದ ಯುಗ್ಮ ಸರಸೀರಿತ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂಬ ಯುಗ್ಮ ಗತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಪಂಡನಾನ್ಮರೆಯುಂ வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாறுதமும் குறைகடலேழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நிந்தயம் பெருமான் அரங்கமா நகரமந்தானே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. பாகவத கோஷ்டிக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த வருஷம் ரங்கநாதருடைய பெருமையை பற்றி பேசணும்னு எண்ணம். எதை பற்றி பேசலாம் அப்படின்னா திருவடியை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை தோணித்து, சரி சுவாமி தேசிகன் திருவடி நிலையான பாதுகையை பற்றி ரொம்ப பிரசித்தமாக பேசியிருக்காரு, சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான இந்த பாதுகா சகசியம் என்ற மகா கிரந்தத்தை நமக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ரொம்ப சுப்பிரசித்தமான பவித்திரமான அந்த பாதுகா சகசியம் இந்த கிரந்தத்தை நமக்கு சுவாமி தேசிகன் பரம கிருபையோடே கொடுத்திருக்கார். என்ன காரணம்னு நான் கேட்டாக்க, எல்லாவித புருஷார்த்தங்களையும் நானாவித சகல க்ஷேமங்களையும் இந்த லோகத்திற்கு வாழ்க்கு அடிக்கக்கூடியதான மருந்து அந்த பாதுகாசகத்தை சுவாமி தேசிகன் வச்சு நமக்கெல்லாம் லேகனம் பண்ணியிருக்க. அதனாலே இப்போ பாகவதாளுடைய நியமனத்தின் பேரிலேயும் அந்த பாதுகையினுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சத்தை உத்தேசித்து சுவாமி தேசிகன் துணை கொண்டு அஸ்மத் ஆச்சாரிய பரம்பரையை ஸ்துதிச்சுண்டு அடியேன் ஏற்கின்றது யதாமதி, அடியேன் பெரிவாழ்கிட்ட கிரகிச்சின்ற விஷயங்களையும் பெரிவாளுடைய லேகன ஸ்ரீகோசங்களையும் கடாட்சிச்சதிலே அடியேன் கிரகிச்சின்ற விஷயங்களை மட்டும் சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு அந்த பாதிரியுடைய பிரபாவத்தை சொல்றதுக்கு ஒரு சிறு முயற்சி, சலமிலா அணிலம் போலேன்னு ஆழ்வா சாதிச்ச மாதிரி ஒரு சிறு முயற்சியை இந்த பாதுகாருடைய மகா பிரபாவத்தை திருவடியும் திருவருளும் என்ற தலைப்பிலே அடிய இந்த சபையாரிடத்தை விஜாபிக்கிறேன். தோஷங்கள் இருந்தால் அது அடியனுடையதே. ஏதாவது இந்த பையன் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கான் அப்படின்னு இந்த வித்வத் சபா வந்து அங்கீகாரம் கொடுத்தா அது சாட்சாத் அடியனுடைய ஆச்சாருடைய பரிபூர்ண அனுகிரகம். அந்த பாதுகை வந்து என் பக்கத்திலேருந்து எனக்கு இது அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தேசிகன் திருவடியையும் பாதுகையுடைய திருவடியும் பிரார்த்திச்சுண்டு அடியின் கிரந்தத்தை உபக்கிரமிக்கிறேன். அடியேன் இன்றைய தினம் பாதுகா சகசிரம்னா என்ன அப்படின்ற ஸ்திதியிலே மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதி தினமும் ஒவ்வொரு பத்ததியோட விசேஷார்த்தங்கள், எல்லா ஸ்லோகத்தையும் உபன்யசிக்க முடியாது, அது ஒரு ஜென்மா முடிஞ்சிடும். 1008 ஸ்லோகம் நம்ம பண்ணணும்னா, ஏன்னா அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் பாதுகா சகசிரத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகிச்சிருக்க. அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே எத்தனை சுகங்கள் எடுத்து விசேஷார்த்தங்கள் பெரியவா திருவள்ள முகந்த அர்த்தங்களை மட்டும் இந்த சபையில் விஜாபிக்கிறதுக்கு அடிய முயற்சிக்கிறேன். அடியன் எல்லாரும் அனுகிரக வேண்டும்படியாக பிரார்த்திச்சுக்கிறேன். முதல்ல இந்த பாதுகா சகசிரம் அப்படின்னா பாதுகையை பற்றினது திருவடி அப்படின்னு சொல்கிறா. திருவடினா உமக்கு பெருமாளுடைய தாமரை திருவடி தானே சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை அடியுமனந்தன் அடிதொட கழித்தானின்னு ஒரு பதம் சுவாமி தேசிகன் முன்னாடி எடுத்திருக்க.
அதற்கு அனுகுணமா சுவாமி தேசிகன் பாதுகாசகத்துல ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருக்க, பிரபாவ பத்திலே 70வது ஸ்லோகத்தை சாய்ச்சிருக்க, பரதாஸ்வனேஷு பாத சப்தம் வசுதாஸ்வோத்த சமுத்பவோ முனீந்திரஹா படதி த்வயி பாதிகே ததஸ்வம் நியதம் ராமதாபிதன் அபூமா அப்படின்னு சாய்ச்சிருக்க. இதுக்கு அர்த்தம், ஸ்ரீமத் தேரழந்தூர் ஆண்டவன் ஒரு மணிப்பிரவாள வியாக்கியானம் சாட்சிக்கார் இந்த பாதுகாசகஸ்தத்துக்கு. இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை அவருடைய வியாக்கியானத்தை வச்சுனே அடியன் சபையில விஜாபிக்கிறேன். பரதன் பெருமாளிடத்திலே தனக்கு உஜ்ஜீவனம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திச்சு பாதுகைய 7-12 வந்துட்டான். ஆனா பெருமாள் கூட வரல, தன்னுடைய பிரதிநிதியா பாதுகை பெருமாள் அமைச்சு வச்ச பரதனுடைய பிரார்த்தனையின் பேர்ல. பரதன் வந்து அந்த பாதுகை ஏழை பண்ணின் வரும்போது அந்த லோகத்துல ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், என்னன்னா இப்போது ராமன் இங்க ஏழலன்னு நினைக்காதீங்கோ, இந்த பாதுகையே ராமனுடைய திருவடிதான், வேறொன்றும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றதா சுவாமி தேசி இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார். படதித்வய பாதுகே ததஸ்வம் அப்படின்னர். ஏன்னா நியத்தம் ராம பாதுகை தான் இது, அதனாலே ராமனுடைய சாட்சா திருவடி தான் இது, அவனே இங்கிருந்து நிர்வாகம் பண்றான். ஏன்னா பெருமாள் வந்து அந்த வரதாழ்வான் வந்து பெருமாளிடத்துல அந்த பாதுகையை பிரார்த்திக்கும் போது பெருமாள் தன் பாதுகையை அது மேல எழுந்து நின்று அழுத்தி நின்றாராம். தன்னுடைய மொத்த சக்தியும் அதிலே பெருமாள் பிரயோகப்படுத்தி அதை லோக பரிபாலனத்துக்கு அனுகிரகிச்சிருக்க பரதாழ்வானுக்கு அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றார். அதனாலே இந்த திருவடி நிலை அப்படின்னா சாட்சாத் பாதுகையும் குறிக்கொண்டு சுவாமி வாக்கே இங்க இருக்கு. அந்த வாக்கே நம் உஜ்ஜீனமாக கொண்டு இந்த பாதுகாச உபன்யாசத்தை மேல நம்ம பிரவேசம் பண்ணிட்டு போலாம். அடியன் இந்த பாதுகாச கஸ்திரம்னா என்ன? அந்த விருத்தாந்தங்கள்லாம் பாகவத கோஷ்டிக்கு சுவாமி தேசியோட சரித்திரத்தை எடுத்துக்கலாம். அதை பத்தி இப்ப பிரஸ்தாபம் இல்லை. இங்க ரொம்ப பெருமை வாய்ந்தது பாதுகாச கஸ்திரம். பெருமைனா எப்பேற்பட்ட பெருமை அப்படின்னாக்கா அளவிட முடியாத பெருமையிலே இந்த பாதுகாச பிரபாவமானது இருக்கு. அளவிட முடியாத பெருமைனா என்ன சுவாமி அப்படின்னா, சமுத்திரத்துல வந்து சமுத்திர கரையிலே எத்தனை மண் துகள்கள் இருக்கு நம்மளால எண்ண முடியுமா? அதை நிச்சயமா எண்ண முடியாது. நட்சத்திர மண்டலம் இருக்கு, அந்த நட்சத்திர மண்டலத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு நம்மளுடைய சின்ன ஞானத்துக்கு தெரியுமா? ஏதோ கண்பா பார்த்தா 100 நட்சத்திரம் தண்ணியும் அவ்வளவுதான். அதே போல இந்த சுவாமி தேசியனுடைய 1008 ஸ்லோகத்திலே பாதுகாசகஸ்த ஸ்லோகத்திலே நம்ம பெரியவா சாதிச்சிருக்கா, சில அர்த்தங்கள் நிறைய சாதிச்சிருக்கா. அதுதான் எதேஷ்டம் நம்ம நினைக்க முடியாது. ஆச்சாரம் திருவள்ளம் அதுதான், இது தோன்ற பெரிய நிதியா வந்துட்டு இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணமாகட்டும், பாகவத விஷயமாகட்டும், ராம விருத்தாந்தமாகட்டும், ஆழ்வார் திவிசுக்தியாகட்டும், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியாகட்டும், லோக தர்மங்களாகட்டும், நானாவித சாஸ்திரங்களாகட்டும், எல்லா விஷயங்களும் இந்த பாதுகாசகசத்திலே சுவாமி தேசிகன் தன்னுடைய கவித்துவத்தின் மூலமாக நமக்கு அனுகிரகிச்சிருக்க. சில பதவிகள்லாம் சேவிக்கவே முடியாது, அவ்வளோ டஃப்பான பதங்கள் சுவாமி பிரயோகப்படுத்தியிருக்கார். அதை சரியான ஆச்சார சிக்ஷை கொண்டு தான் நம்ம அதை பாராயணத்தில் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு சாமானிய மனுஷனாலே பண்ணக்கூடிய கிருதி இந்த பாதுகாசகஸ்தம் இல்லை. சாட்சாத்தா பெருமாளே வந்து ஒரு யாமத்துக்குள்ளே நமக்கு லேகனம் பண்ணி கொடுத்துருக்குண்டானத இந்த பாதுகையினுடைய விசேஷம் அப்படி மகோன்னதமா இருக்க வேண்டும் என்று அந்த சியப்பதிய திருவுள்ளப்பத்தி இந்த பாதுகாசகஸ்த பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது சுவாமி தேசிகனுடைய சகல சாஸ்திர ஞானம் கவித்துவம் எல்லாம் இந்த விஷயத்துல இருக்கு. இது ரங்கநாதருடைய திருவடி நிலைய பற்றி பேசக்கூடியதான பரம புருஷார்த்தமான கிரந்தம். அடுத்தது இந்த கிரந்தத்துல என்ன இருக்குன்னா சொல் அணி இருக்கு. இந்த சொல்னா வியாகரண ரீதியா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சுவாமி வடிவமைச்சிருக்கார். இந்த விருத்தத்திலே வரணும்னா அந்த விருத்தத்துல அந்த மீட்டர்ல வியாகரண ரீதியா வந்து ஸ்லோகம் அந்த இடத்த வந்து உக்காடுறது. அதே மாதிரி பொருள் அணின்னு சொல்லுவா தமிழ்ல. பொருள் என்னன்னா அர்த்த புஷ்டின்னு அர்த்தம். சாதாரணமான அர்த்தத்தை தான் சுவாமி தேசிகன் போட்டேன்னு ஒரு மனுஷா கூட சொல்ல முடியாது.
ஒவ்வொருலையும் ஒவ்வொரு ஆச்சாரியால் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரந்தத்தை அனுபவிக்கிறார். எப்படி திருப்பாவைக்கு வந்து ஒரு அர்த்தம்தான் சொல்ல முடியாதோ, அதை போல இந்த பாதுகாச கஸ்துக்கு இந்த பதத்துக்கு இது ஒண்டிதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளால் நிர்ணயிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஆச்சாரியால் ரொம்ப பரிசிரமப்பட்டு இதுக்கு வந்து வியாக்கியானம் பண்ணி இதை பிரகாசப்படுத்தணுன்ட்டு சீகோசங்கள் நமக்கு அவசரம் கிருபையோடு எழுதி வச்சிருக்கா நம்ம ஆச்சாரியால். அதனாலே சொல்லணி பொருளணி தனி சிறப்பு வாய்ந்திருக்கு இந்த கிரந்தம். எந்த விருத்தம் எத்தனை விருத்தம் கையாண்டிருக்கன்னு அதை கண்டஸ்தமாக சொல்லக்கூடியவாளால் மட்டும்தான், அதை அதில் இருக்க ஞானம் இருக்கிறவா மட்டும்தான் இந்த கிரந்தத்திலே பிரவேசிக்க முடியும் நம்ம. அதனாலே இது இந்தனுடைய சொல்லாட்சி பொருளாட்சி சிறப்பாட்சி இதை வச்சே இந்த கிரந்தம் ரொம்ப உயர்ந்ததுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். ததனந்தரம் ரொம்ப விஷயமான ஒரு விஷயம் ஆச்சாரால் இந்த ஸ்ரீமத்தில் சாதிச்சிருக்கா அந்த கிரந்தத்துக்கு என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒத்ததான கிரந்தம் இதுன்னு சாதிச்சிருக்கா. அதாவது 100 கோடி ஸ்லோகம்னு பெரியவா சொல்றார் ஸ்ரீமத் ராமாயணம். பின்னாலே ரொம்ப விஸ்தாரமாக சாதிச்சுட்டார் வால்மீகி பகவான் சொல்லிட்டு அவரே அப்புறம் அதை தொகுத்து நம்மால் மனுஷ ஜென்மாவாக இருக்கக்கூடியவா அதை சேவிச்சு அந்த ராம காதையை அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஸ்திதியிலே கொண்டு வச்சு 24,000 ஸ்லோகம் இது செவிச்சா போரும் ராமனுடைய பரிபூர்ணமான இந்த சீதையினுடைய விருத்தாந்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ராமபக்தி தெரிஞ்சுக்கலாம், ஹனுமானை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ட்டு அவளே ரிஷிகளே நிர்வாகம் பண்ணி நமக்கு 24 ஸ்லோகம்னு கொடுத்தான். அதே மாதிரி சுவாமி தேசிகம் ஒரு இடத்துல சாதிச்சார், 1,00,000 ஸ்லோகத்துக்கு மேலே எழுதலாம் உங்களோட பெருமையை, ஆனால் என்னை கொண்டு என்னோட சிறுமதி என்னால் 1,008 தாம்மா பண்ண முடிஞ்சது, 1,008 தான் பண்ண முடிஞ்சது, எத்தனையோ எழுதிருக்கலாம் ஆனால் பின்னால் நினச்சி நிற்கணும் இந்த 1,00,000 ஸ்லோகம் எழுதினா என்ன அர்த்தங்கள் வந்திருக்குமோ. எப்படி வால்மீகி பகவான் அத்தனை 100,00,000 ஸ்லோகத்து மேலே சொல்கிறா இல்லையா, 1,00,000 ஸ்லோகம் 100 கோடி ஸ்லோகம் அப்படின்றா, அது அர்த்தத்தை முக்கியமான சாரத்தை மொத்தம் இந்த 24 ஸ்லோகத்தை கொடுத்து ஸ்ரீமத் ராமன் நமக்கு பாராயணத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே போலே நம் ஆச்சாரியன் அதாவது நம்மளுடைய சுவாமி தேசிகன் லோகாச்சாரியன் நமக்கு வந்து இவா நித்தியம் பாராயணம் பண்ணணும், 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே கொஞ்சம் நிதானமாக பதத்தை பிடிச்சி பாராயணம் பண்ணக்கூடிய ஸ்திதியிலே இருக்க வேண்டும். அதே டயத்தை ரங்கநாதருடைய திருவடி பாதுக பெருமையை ஒரு எள்ளளவும் குறைக்காமல் அர்த்தபுஷ்டி வரணும்னு திருவுள்ள பற்றி நமக்கு 1,008 ஸ்லோகமாக இந்த இடத்துல கொண்டு அற்புதமாக கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சமமான ஸ்லோகம்னு சொன்னார் இந்த இடத்துல. எப்படின்னா, தக்தே மொனு முகுந்த மணிகா மணி பாதுகையோ நிவேசாது பல்வீக சம்பவகிரா சமதா மமோக்தி அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு. அதாவது ஒரு வித்யாஸ்தானம்னா 32 வித்யாஸ்தானம்னு பெரியவா சொல்றா. உபனிஷத்துக்கள் என்ன பண்றது, 32 வித்யாஸ்தானத்தை நமக்கு வெளியிடுறது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் சிந்தனமண்ணி திருவுள்ள பத்தி அந்த ரங்கநாதருடைய பரிபூர்ண கடாட்சத்தின் வேலை இந்த பாதுகைக்கு மூலமா 32 பத்ததிகளை ஒரு 32 வித்யாஸ்தானமா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். எப்படி வந்து 32 வித்யாஸ்தானம் ஒவ்வொரு உபாசனை தான், அதாவது சாதனாத்தியாயம் சுபாஷத்து இருக்கு. எதன் மூலமா பெருமாளை வசீகரிக்க முடியும்னா, பெருமாளை சரணாகதி பண்றதாலே பெருமாளை வசீகரிக்க முடியும்னு சாஸ்திரம். அதே போல இந்த ரங்கநாதருடைய திருவடி பெருமையை 32 பத்ததிகளை பேசும்போது இந்த 32 வித்யாஸ்தானத்தையும் நாம் அதன் உபாசனை கொண்டு ரங்கநாதனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்திரர். அதாவது இது ரொம்ப விசேஷம் என்னன்னா, இது நம்மாழ்வார்க்கு சமம், நம்மாழ்வார் தான் ஸ்ரீ ரங்கநாதரோட திருவடி நிலை அப்படின்ட்டு பெரியவாடு திருவுள்ள மந்திரத்தில் தேரழுந்தூரான வியாக்கியானம் மொத்தமும் திருவாய்மொழியாவே சொல்லியிருப்பார் இந்த பாதுகாசஸ்வ வியாக்கியானத்துக்கு. இது விசேஷமான 14வது பத்ததியான நாத பத்ததி எடுத்துண்டாக்கா அந்த அர்த்தத்தை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது. எப்படின்னு கேட்டாக்கா, நாதம்னா என்ன சப்தம், சப்தம்னா என்னது இந்த இயல் இசை பண்ணுன்னு சொல்றாளே அதில் அடங்கிடும். அதனால பார்த்தா பெரியவா அடனா ரொம்ப அற்புதமாக இருக்கு இது. ஏன்னு கேட்டால், நம் சடகோபனான நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியானது 1,102 பாசுரங்கள். இந்த 1,102 பாசுரங்களும் ஒவ்வொரு 10க்கும் 10 10 பதிகங்களாகி 100 ஆகி அது 1,000 ஸ்லோகமாக வருது இல்லையா. அதே போல இந்த திருவாய்மொழி நாதபத்தியிலே பார்த்தீர்னாக்கா 100 ஸ்லோகம் அனுகிரகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். அப்போ பெரியவா என்ன பண்ணான்னா, ஈக்குவேட் பண்ணுறாத்த 100 ஸ்லோகமாச்சா, ஒரு உயர்பர உயர்நலத்துக்கு 1 10 வருது, அதுக்கு 1 ஸ்லோகம் அப்படின்னா, அதே மாதிரி 100 10க்கு 100 ஸ்லோகமானது நாதபத்தி மொத்தமுமே திருவாய்மொழியோட அர்த்தம்னு சொல்லி பெரியவா நிர்வாகம் பண்ணிட்டான். அப்போனா
அந்த நாதபத்தி மட்டுமே சப்தங்களால் இறைஞ்சது. நம்மாழ்வார் திருவாய்மொழியானது சப்தத்தாலே பெருமாளை சொல்லாலையும் சப்தத்தாலையும் பெருமாளை அவர் சேவிச்சார். அதே போலவே சுவாமி தேசிகன் அந்த பாதிரியனோட நாதமே சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி தான் சொல்லிட்டு நமக்கு வந்து மறைமுகமாக காட்டிருக்கத நம்ம ஆச்சாரியால் கைதீபம் கொண்டு நமக்கு கைதீபம்னா என்ன ஒரு விளக்குன்னு அர்த்தம். நமக்கு எதை படித்தாலும் தெரியாது. அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவன் ஆச்சாரியன். நம்மளை ஞான இருளை போக்கி ஏற்று மனத்திலே ஞான விளக்கு இருளத்தும் மாத்தினவோர் கைமாறு மாயனும் காணகில்லான்னு நம் சுவாமியே சாதிச்சுக்கிறதுனால இதிகாசங்கிறதுல அந்த ஆச்சாரம் ஒரு கைதீபமா டேய் நாதபத்தியை பத்தி தெரியாது இதுதாண்டா அர்த்தம்னு கை விளக்க காட்டி நாதபத்தியும் சுவாமி நம்மாழ்வார் திருவாடியும் சமானம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டிருக்கா. ரொம்ப அந்த வியாக்கியானங்களை நம்ம சேவிக்கும் போது தான் அதனுடைய அர்த்தங்களும் மனசுல கண்ணில் தாரதாரியா தீர்த்தம் வந்துட்டே இருக்கும் சில சமயங்கள்ல. அதனாலே இப்பேற்பட்டதான ரொம்ப அதிவிசேஷமான கிரந்தம் இந்த கிரந்தத்துக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில ரொம்ப சுப்பிரசித்தரா எழுந்த ஸ்ரீமத் தேரந்தூர் ஆண்டவன் நம்மாண்டவன் அந்த சுவாமியா வந்து எல்லா பெரிவாலும் ஆசிரியப்பா ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் திருநாமம். அவர் வந்து 860 ஸ்லோகங்களுக்கு மணிப்பிரவாள ரீதியா வியாக்கியானம் பண்ணியிருந்தார். ததானந்தரம் அதுக்கப்புறம் அவதாரம் பண்ண ஆச்சாரியன் ஸ்ரீமத் ஆக்கூர் ஆண்டவன் சீனிவாச மகாதேசிகன் என்ற ஆச்சாரியர். அந்த சீனிவாச மகாதேசிகன் என்ற ஆச்சாரியருக்கு ராமாயண சாமியார்னே பேருன்னு பெரிவா சொல்லுவா. ஆசம் வரலாறுல அது இருக்கு. அவர் மீண்டும் ஸ்லோகங்களுக்கும் பண்ணி 1108 ஸ்லோகங்களுக்கும் அந்த வியாக்கியானத்தை நம்மாழ்வார் நம்மாண்டவன் என்ன ரீதியிலே பண்ணாரோ அதே ரீதியை அதை பூர்த்தி பண்ணி நமக்கு கிரந்தத்தை நம்ம எல்லாரும் சேவிக்கும்படியாக அந்த அர்த்தபுஷ்டியான பாதுகாசகஸ்தனுடைய அர்த்தங்களை ஒவ்வொரு சிஷ்யனும் சேவிக்கும்படியாக பண்ணி கொடுத்தது இந்த சம்பிரதாயத்தை பேருகமாக உபகாரமாக அமைஞ்சிருக்கு நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரந்தத்தில் விசேஷம் என்னன்னா அதாவது அத்திகிரருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படி சொல்லி கொடுத்தார். ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார்னு 3 உச்சத்து சுவாமி தேசிகன் அந்த பாசுரத்தை சாய்ச்சிருக்கார். இங்க சுவாமி தேசிகன் என்னன்னா கிரந்த சம்ஸ்கிருத கிரந்தமான இந்த பாதுகாசகஸ்தத்திலே ரங்கநாதன் கார்த்தால விஸ்வரூபத்திலேருந்து சாயந்தரம் பரியங்காசம் ராத்திரி அர்த்தஜாபம் பண்ணி திருக்காப்பு சாத்த வரைக்கும் ஒரு பிரதி வருஷமும் என்ன உற்சவம் கண்டருள்கிறாரோ அந்த உற்சவம் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் இந்த ரொம்ப அற்புதமாக நமக்கு கொடுத்துருக்கார் இந்த பாதுகாசகஸ்தத்தில். எப்படின்னா அந்த பூச்சாத்து உற்சவம்னு ஒன்று இருக்கு போல் இருக்கு. அந்த உற்சவத்தை பற்றியும் பெற்றிருக்கதா பெரிவா வந்து உபோத்காதத்தில் எழுதியிருக்கான். அந்த மாதிரி சஞ்சார பத்திரி எப்படி பெருமாள் நடந்து வரும்போது என்ன சப்தம் வருது, என்ன காந்தி வருது, என்ன மரகதமாக இருக்கு, ஒரு மரகத பத்ததின்னு ஒரு பத்ததி கொடுத்தார், அழகாக சொன்னா கொடுத்தார். வராக பத்ததியும் ஒரு பத்ததி, ஒவ்வொரு பத்ததியும் அதை உள்ள பூந்து அர்த்தத்தை அலசினாக்கா இந்த ஜென்மா போறாது நம்ம அர்த்தத்தை படிக்கிறதுக்கு. பெரிவா அப்படிதான் சொல்றா. ஏன்னா அவ்வளோ அர்த்த புஷ்டியா இருக்கு இந்த கிரந்தம்னு சொல்றா. இது விசேஷம் என்னன்னா பார்க்க திருவரங்கத்தான் இந்த திருவேங்கடமுடியான் இருக்காரு இவர் தான் ரங்கநாதன் அவர் தான் சீனிவாசன் சொல்றா. இந்த திருவேங்கடமுடியான் திருமலையிலே போனமுன்னே நமக்கு எல்லாம் முதல்ல வருது லட்டு வடையை விட்டுடுங்கோ. திருவனந்தாழ்வான் ஆகிய அந்த பெருமாளுக்கு கங்கிரம் பண்ணார் அனந்தாழ்வான் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அனந்தாழ்வான் குளம்னே அங்கே வச்சிருக்கா பெரிய அனுஷ்டானம் பண்ணிருக்கா இன்னி வரைக்கும். சரி திருநாராயபுரம் என்று நாம் சொல்லும்போது ஒரு நாயகமாய் ஓட ஓடகடனாந்தவர் கருணாய் கவர்ந்த ஆளு பெருகிய பானையர்னு அந்த பாதுரத்தை அந்த பெருமாளுக்கு வந்து உபமானமாக சொல்கிறா சில பெரியவா. அப்புறம் திருநாராயபுரம்னா என்ன நமக்கு தெரியும் சுவாமின்னா வைரமுடி சாவை நம்ம கண்ணுக்கு புலப்படுறது. அப்பேற்பட்டதான ரெண்டு திபதி ஒரு அபிமானஸ்தலம் ஆச்சார உகந்த ஸ்தலம் இன்னொன்று எல்லா ஆழ்வார் ஆச்சாரியாலும் அபிமான ஸ்தலமான பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்டதான சிவைகுண்டம். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னாக்கா திருவரங்கம்னா என்னன்னா சட்டுன்னு கண்ணுக்கு வருது ஒரு ராத்திலே பண்ணப்பட்டதான பாதுகாசகஸ்திரம் கண்ணுக்கு வந்து நிற்கிறது அப்படின்னு பெரிவா வியாக்கியானம். உபய காவேரி மத்தியிலே பெருமாள் பத்தன் இருக்கான். ஆதிவரையணுவோங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடவை கண்டவன் அம்பானன் ஓதியதோர் இருநான்கும் இரண்டுமான ஒருபத்தும் பத்தாக உணர்ந்துரைத்தோம். நீதி அறியாத நிலை அறிவார்க்கெல்லாம் நிலை இதுவே என்று நிலை நாடி நின்றோம். வேதியரதாம் விரித்துடைக்கும் விளவுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே அப்படின்னு ரங்கநாத பத்துமே மட்டும் பாடினதான அந்த திருப்பாளர் ஆழ்வாருடைய அமலநாதிபிரான் கிரந்தம்
வேதியர் தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாக விதுனர். வேதியர் என்ன சொல்றா? வேதத்தை சொல்றா. அந்த வேதத்துக்கு விதை எது அப்படின்னு கேட்டா, சாட்சாத்தான அமல்நாதிபிதான் அந்த பாசுரங்கள் தான் விரிவான விளக்கம், அதுவே விதை பீஜம்னு சாய்க்கிறார். அப்பேற்பட்டதான மகிமையுடைய திருவரங்கம், அந்த திருவரங்கத்தை உபயகாவேரி மத்தியில் ஜில்லுன்னு ஜலத்தை நோட்டில் பெருமாள் கண்ணயந்தன் இருக்கான், நமக்கு கோசம் ஒரு யோக நிந்திரை பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் வசத்தி தாமரை அன்றளந்த தாமரை போல திருக்கண்களுடைய பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாளுடைய திருவடி நிலை, குடசை முடியவத்து குடசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கானே, அவன் திருவடியுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல காலால நடந்துட்டே போனான் பெருமாள். அப்படிப்பட்ட திருவடிக்கு கீழே இருந்து பெருமாளை தனக்கு ஆபரணமாய் தாங்குகின்ற பாதுகையினுடைய பெருமைய நாம் பேசணும் அப்படின்னாக்க ஆயிரம் நாக்கு உள்ள ஆதிசேஷனாலையும் முடியாது அப்படின்னு பெரியவா சொல்றான். அப்படிப்பட்டதான ரொம்ப பெருமை வாய்ந்த ரங்கனாருடைய திருவடியை தாங்குகின்ற திருவடி நிலையான பாதுகாய், அந்த பாதுகையுடைய பிரபாவத்தை அது எப்படி சொல்லி நம்மளால தீர்க்க முடியும்னா நிச்சயமா முடியாது. அதபாலே இது இன்னொரு விசேஷம் இந்த கிரந்தத்தில் என்னன்னு பெரியவா நிர்வாகம் பண்றான்னா, இந்த பாதுகா சகஸ்திரத்தை பாராயணம் செய்தாக்க ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவித்த சமமான பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னான். அப்புறம் ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்ற ஃபுல் சரணாகதி கிரந்தம் அது, இந்த பாதுகா சகஸ்திரமும் சரணாகதி கிரந்தம் தான். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரங்கநாதனை நேர அனுபவிக்கக்கூடியதான கிரந்தம். இதை சேவிக்கும் போது எப்படின்னா, வெறுமை நம்ம டிவி பார்த்தோன்னா இந்த ஒரு பத்தத்தை வாசிக்கிறது இல்லை, அந்த ரங்கநாத மனசை நினைச்சுண்டு அந்த கிரந்தத்து மேலே பாதுகாசகசம், இந்த கிரந்தத்து மேலே பரம மதிப்போட பிரீத்தியோட ஒவ்வொரு பதத்தையும் மனசில் வாங்கிண்டு சாட்சாத்து ரங்கநாதன் திருவடியே நம்ம எதிர நிற்கிற மாதிரி நினைச்சுன்னு சேவிச்சாக்க சுவாமி தேசிய அனுகிரகத்தோட என்ன கிடைக்கும்னு பெரியவா என்ன எதிர்க்கான வியாக்கியானத்தில், ரங்கநாதன் கண் முன்னாடி வந்து நிற்பான், அந்த சேவையை அந்த அச்சாமூர்த்தியே உன் கண்முழா வந்து நிற்பான்னு சொல்லி பெரியவா நமக்கு கொடுத்த இந்த இடத்துல சொல்லியிருக்கா அந்த இடத்துல. அப்படின்னா இந்த கிரந்தத்தோடைய ஆளுமை தன்மை என்ன, அந்த கிரந்தத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான அந்த சக்தின்னு சொல்றாளே, சக்தி பிரயோகம் சொல்றாளே, இங்கிலீஷ்ல பவர்னு சொல்றாளே, அந்த பவர் எப்படி இருக்கும், இந்த கிரந்தத்தினுடைய விசேஷம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது சொல்ற. இது இந்த பரதன் இந்த பரதகண்டத்தை ஆண்டான். பரதாய பரம் நமோஸ்து தத்மை புதமோதா ஹரணாய பக்தி பாஜாம் எதுபக்ஷேடக பிரதிவியாம் பிரிதோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு சொல்லிட்டு பாதுகிட பிரபாவமானது ஸ்ரீமத் ராமாயணத்து இருந்தது. இன்னொரு பாதுக பிரபாவம் இந்த கலியுகத்தில், அது திரேதாயுகம். இந்த கலியுகத்தில் என்ன சொன்னா அப்படின்னாக்க, இங்கே வந்து அதாவது இந்த இப்போ நம்ம இருக்கக்கூடியதான அர்ச்சாமூர்த்தி செவிக்கூடிய நிலையிலே ஒரு பாதுகா சகசம் அவதாரமாகி அந்த சாட்சாத்து ராமன் ஆராதிச்ச பெருமாளைய அந்த பாதுகை நிலைய பத்திரதான இது ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை நித்தியம் அனுதினமும் பாராண ரீதியிலே பண்டவாளுக்கு சகல புருஷார்த்தங்களும் கிடைக்கும் என்பதுதான் சுவாமி தேசியனுடைய திருவுள்ள மந்திரத்தில் பெரிவாளும் அப்படித்தான் இந்த இடத்துல பண்றா. அடுத்தது இன்னொரு விஷயம்னா, சுவாமி தேசிகன் சீசுதி பண்ணார், 28 ஸ்தோத்திரங்கள் கொடுத்தார் சுவாமி தேசிகன். சீச்சுதி பண்ணார், பூஸ்துதி பண்ணார், பூராகவன் அந்த பூபிராட்டிக்கு பண்ணர், தனத்தை கொடுக்கக்கூடியதான சிசுஜான சீபிராட்டிக்கும் பண்ணர், ஆச்சாரிய கோட்டிலே வரக்கூடிய தீராத சப்ததியும் பண்ணர். ஆனால் நம்மாழ்வா கிரந்தத்தை பற்றி விஷயம் பண்ணாரே தவறோ, தபுடோபச்சாரம் தபுடோபட்சம் தாத்த ரத்னாவளின்னு கொடுத்தாரே தவறோ, நம்மாழ்வாரை பற்றி ஒரு சோத்திரமும் பண்ணல. அதனாலே பெரிவாளுடைய திருவள்ளு நோக்கு எப்படி இருக்குன்னு அடாரா, பிராட்டிகளை பற்றி பண்ணார், நமக்கு விசுட்காட்வைத்தை கொடுத்த ஆச்சார் நடுநாயகமாய் ஹாரயஷ்டிக்குன்னு சொல்லக்கூடியதான அந்த பகவத் பாஷிகாரை பற்றி சுவாமி தேசிகன் நமக்கு எதிராக சப்தி பண்ணி கொடுத்தார். அடுத்தது நம்மாழ்வார் நடுவில் இல்லையேன்னு யோஜனை பண்ணும்போது என்ன சொன்னார், சுவாமி தேசிகன் சாட்சாது பாதுக தான் சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு நம்மாழ்வாரை பற்றி ஒரு சடகோபர் அந்தாதியாக, அதாவது இந்த சம்ஸ்கிருத பாஷையிலே நமக்கு ஒரு பாதுகா சகஸ்திரம் பண்ணி கொடுத்து நம்மாழ்வாரையும் தூக்கி நிறுத்துற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்பனா பார்த்துக்கணும், ஆழ்வாருடைய ரங்கநாதனுடைய பெருமை சொல்லப்பட்டது, ரங்கநாதனுடைய பிராட்டி மாத பெருமை சொல்லப்பட்டது, அதாவது யதிராஜனுடைய பெருமை சொல்லப்படுறது,
அப்புறம் வந்து பாதுகையுடைய பெருமை சொல்லப்படுறது, என்ன புருஷார்த்தம் கிடைக்கும் சொல்லப்படுறது. கோயிலுக்கு போக முடியலையாப்பா, ரங்கநாதனுக்கு என்ன உற்சவம் உனக்கு தெரியாத, இந்த உற்சவத்தை இந்த கிரந்தத்தை சேவி, ரங்கநாதன் காத்தாலேருந்து சாய்ந்தது வரைக்கும் என்னென்ன உற்சவம் கண்டருடான் நீ கண்டுக்கலாம் சொல்லிட்டு கிரந்தத்து மூலமாக கொடுத்துட்டே சுவாமி தேசிகன் நமக்கு. அதனால இன்னும் விஷயம் என்னன்னா, சீதா பிராட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அதாவது பார்க்கறதுக்கு 10 மாதம் பிரிஞ்சிருந்தேன். சீதா பிராட்டி பெருமாளை அசோகவர்த்தன் பார்க்கறதுக்கு 10 மாதம் ஆச்சு. அப்புறம் தான் போய் பெருமாளை போய் அடைய முடிஞ்சுது யுத்தத்துக்கு அப்புறம். ராமன் 14 வருஷம் கழித்து ராவண வதம் பண்ணுறதுக்கு 14 வருஷம் ஆச்சு காட்டிலேருந்து கிளம்பினதுலேருந்து. ஏன்னா ராமனுடைய ராவணனுடைய அந்த யுத்தம் முடிஞ்சு ராவண சம்ஹாரம் போது பெருமாளுக்கு 38 திருநஷ்டரங்கள்னு சொல்கிறது கிரந்தம். அதுமாரி பரதாழ்வான் பெருமாள் விட்டு 14 வருஷம் பெருஞ்சிட்டு அப்புறம் தான் பெருமாள் ராவண யுத்தத்துக்கு அப்புறம் ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் சீதையை ஏழை பண்ணிட்டு வந்து அங்கே வர்றதுக்கு 14 வருஷம் ஆயிடுது. ஆனால் நம்மாழ்வார் பார்க்க 36 திருநிமிஷம் 38 திருநிமிஷம் சில பேர் சொல்கிறா, அத்தனை திருப்பதி கதறி கதறி பெருமாள் அடையிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு, 36 வருஷம் ஆச்சு. ஆனால் நம்மளை போல இருக்கக்கூடிய சாமானிய மனுஷா இருக்காளே, அவள் எப்படி பெருமாள் அடைய முடியும்? இந்த சரணாகதி என்ற அல்ப வியாஜமான ஒரு சரணாகதி என்ற ஒரு கிரியைக்கு, ஆச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரியைக்கு பெருமாள் பரம புருஷார்த்தமான அந்த வைகுண்டத்தை கொடுக்குறார் அப்படின்னா, இவா பட்ட கஷ்டம்லாம் அவளே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நமக்கு என்ன எது வசதினா, பாதுக வசத்தின்னு பாதுகா சாம்ராஜ்யம் வசத்தின்னு காட்டுறது நமக்கு. திரேதாயுதத்தை வரதாழ்வாங்க காட்டினார். இப்போ சுவாமி தேசிகன் நமக்கு அவரை போலே இந்த அவரை துதிச்சு நமக்கு ஒரு பாதுகா சாசம் கொடுத்தேன்னா என்னடானா, திருவடியை சேவிடா, திருவடியை சேவி. திருவடினா என்ன, இங்கே அடி அடி நிலைன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த பாதுகையை சேவி. அதனால தான் சொன்னான், எவனொருவன் மந்த புத்தியாக இருந்தாலும் அந்த ஸ்ரீ ரங்கநாதருடைய ஸ்ரீ சடகோபமான அந்த சடகோபன் என்று சொல்லப்பட்டதான திருவடியாகிய அந்த நம்மாழ்வாரை தான் சிறை சிறை தரிக்கிறானோ அவனுக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு பாதுகாசகஸ்த ஒரு வியாக்கியானம் இருக்கு. அப்படிப்பட்டதான உயர்ந்த பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடா திருவடியை நினச்சிக்கூடா. அங்கே திருவடிக்கு நீ எப்படி போனோம்னா, நீ சட்டுன்னு நிற்க முடியாதுடா, உங்கள் வம்சத்தை பெரிவாக இருப்பாளே, அவள் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியச்சிருப்பாளேடா, அந்த ஆச்சாரியாள்கிட்ட போ, அவள் கொண்டு அங்கே விடுவா. ரொம்ப சுலபமான வழி. எங்கே இருக்கா ஆச்சாரியான்னா, தோ ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் சுவாமி, தோ மயிலாப்பூரில் இருக்கா, மெட்ராஸில் இருக்கா, இங்கே போ அங்கே போ, அங்கே போனால் கிடைக்கிறாவா உடனே அவள்கிட்ட நம்மளுடைய ஆத்ம பரத்தை ஒப்படைச்சுட்டா அவள் அந்த ரங்கநாதன் திருவடியை நமக்கு காட்டுவா. அப்படி சுலபமான வழியை கொடுத்தார் சுவாமி தேசிகன். சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து நமக்கு, ஸ்ரீமத் ரகசேத்திரிய சாரத்தையும் கொடுத்து நமக்கு, அதன் மூலமாக நித்திய பாராயணத்துக்கு உண்டான பெருமாளை தெரிஞ்சுக்கோ, ஆச்சாரங்களை தெரிஞ்சுக்கோ, பெருமாளை இப்போ இப்படிலாம் இருக்கிறப்பா, இந்த அனுகிரகம் பண்ணுவேன்னு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதான இந்த பாதுகாசகஸ்தரத்தை நமக்கு ரொம்ப சுலபமாக கொடுத்தார். கஷ்டப்பட்டதில் ஒரு யாவத்தை எழுதி முடித்தார் நம்ம ஆச்சாரியன். இவாளெல்லாம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பெருமாள் அடைஞ்சா, சபரி வந்து அவ மதங்கமுனி ஆசிரமத்தில் அத்தனை வருஷங்கள் காத்துருந்தா ராமன் வர போறான்ட்டு, நம்ம காத்துன்னு இல்லை, நம்ம பிறந்த உடனே ஆச்சாரங்கள் நம்ம தேடி வந்துட்டு இருக்காங்க. வேணும் வச்சுட்டு இந்த ஜீவனை வீணடிக்காதுங்கோ, பெருமாளுடைய வஸ்து நீங்கள்லாம் போங்கோ, அப்படி அதுக்கு உண்டான சரணாகதி மார்க்கம் எங்கேருந்து வந்ததுன்னா, ஆழ்வார் ஆச்சாரம் நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு காட்டி கொடுத்து நமக்கு சுலபமான வழியை காட்டி கொடுக்குறது நித்த கிரந்த பாராயணமான அந்த பாதுகாச கஷ்டம் நமக்கு காட்டி கொடுக்குறது. அதனாலே சொன்னா சந்தகான இந்த பாதுகாச கஷ்டம் ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராக ஜயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவகான்னு முதல் ஸ்லோகம். சுவாமி என்ன பண்ண, சுவாமி நம்மாழ்வாட கிரந்தம் எல்லாமே அந்தாதி தொகையாக வந்திருக்கு. சுவாமி தேசிகன் இது மொத்தமும் ஆழ்வாரை பற்றி தானே இருக்கு, ஆழ்வார கிரந்தம் அப்படி தானே இருக்கு. ஆழ்வாரை பற்றி பாடிய கிரந்தமான கண்ணிலும் சுருத்தாமும் ஆச்சாரிய ஸ்துதியா அந்தாதி தொகையாக தானே இருக்கு அப்படின்ட்டு சுவாமி திருவள்ளுவர் பற்றி இதையும் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜன் சொல்லி சந்தகான்னு ஆரம்பித்தார். புவி சந்தவகான்னு கடைசி ஸ்லோகமான 1008 ஸ்லோகத்தை முடிச்சு உடனே என்ன சந்தகானா என்ன அர்த்தம்னா, புனா பாராணன்னு அர்த்தம். இங்கே முடிச்சுட்டார், அடுத்து என்ன ஸ்லோகண்டா வரும்னா வேற எந்த பதமும் சேர்க்க முடியாது. உடனே உடனே சந்த ஸ்ரீரங்க பிருத்வி சரணாக சேகராக வாழ்னர் சுவாமி. இன்னைக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நான் உட்காந்து பாதுகாசு ஃபுல்லாக செவிச்ச சுவாமி, முடியும் போது என்ன முடிஞ்சதுன்னு கேட்டா, புவி சந்தவகான்னு முடிஞ்சுது அப்படின்னா அர்த்தம் என்னடன்னா, திருப்பி சந்த ஸ்ரீரங்க பிரித்தி சரணத்தான சேகராகனு சொல்லும்போது என்னன்னா, நாளைக்கும் நீ இந்த பாராயணத்தை பண்ணுன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் தெரியுது இல்லையா நமக்கு. இப்போ அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் அப்படின்னு சொல்லி கண்ணின் முடிக்கிறான், கண்ணின் சுருத்தாவும் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே
சந்தான ஆரம்பிச்சார் சுவாமி தேசிகன். சந்தகான் இந்த இடத்துல முடிச்சாரு. இந்த இடத்துல முடிக்கும் போது என்னன்னா, நாளைக்கு இந்த பாதியனுடைய பிரபாவத்தை அனுபவிடான்னு இன்டைரக்டா சொல்றதா சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்குற அந்த இடத்துல. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான இந்த பாதுகாச கிரந்தம். இது வந்து ஏதோ உபன்யாசம்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை பத்தி ஒரு என்னது அதை சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, எக்களில் நுண்மணலில் பெறர் எனத்தோருகங்களும் இவ்வுலக ஆண்டு கழிந்தவன்னே சுவாமி நம்மாழ்வார் திருவாமி நாலாம்பத்து முதல் அந்த சக்கரத்தில். எக்களில் நுண்மணலில் பெறர், இந்த கடற்கரையில் எவ்வளோ மணல் இருக்கோ அவ்வளோ மணல் துகள் அத்தனை ராஜாக்கள் இந்த பூமியை ஆண்டும் ஆண்டு போயிட்டாப்பா. இந்த ஸ்திரைஸ்வர்யம், ஐஸ்வர்யமான ஸ்திரம் இல்லை, எது ஸ்திரைஸ்வர்யம் எது ஐஸ்வர்யம்னு கேட்டா சிவன் நாராயணன்னு சொன்ன சுவாமி நம்மாழ்வார். அதை போலே என்னன்னு கேட்டா, இந்த பாதுகாச கஷ்டத்தை யா உபநாசம் பண்ணிட்டா முடிஞ்சுட்டா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, இல்ல சுவாமி, கடற்கரை எவ்வளவு மணலுக்கோ அவ்வளவு மணல, ஒரு மணல்ல 100 பாகத்தை 1% தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ அவ்வளவுதான் முடியும், நம்மளோட சக்தி அவ்வளவுதான். ஏன்னா இது இந்த ஜென்மால இந்த 1008 காலக்ஷேபம் பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னா, 1008 என்ன பண்ண என்னன்னு தெரிஞ்சு இந்த 1008 ஸ்லோகத்துல அவ்வளவுதான், அது உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணும், அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் இல்லையா. அதனாலே அரிய பொக்கிஷமான இந்த பாதுகாசகம் திருவடியும் திருவருளும் என்ற கிரந்தத்தின் மூலமாக ஒரு கணம் இந்த பாதுகையனுடைய பிரபாவத்தை பேசக்கூடிய சக்தியை அந்த பாதுகையும் சுவாமி தேசிகனும் ஸ்ரீ ரங்கநாதரும் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் திருவடியை பிரார்த்திச்சுக்கிறேன். மேலும் மேலும் நாளையிலேருந்து முதல் பத்ததியிலேருந்து ஆரம்பித்து யதாமதி ஒரு அரை மணியோ முக்கா மணியோ சாரார்த்தம் மட்டும் சொல்ல வேண்டும் தான் அடியன் திருவுள்ளம். அதை பாகவத்தால் அனுகிரகம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு அவா திருவடியும் பிரார்த்திச்சுண்டு இந்த ரங்கநாதனுடைய திருவடியும் அந்த சாட்சாத்தான நமக்கு என்றைக்குமே நம்ம சிரஸ்லே நாம் சன்னதிக்கு போய் தரிக்கக்கூடியதான் இருக்கக்கூடியதான ஸ்ரீ சடகோபம் என்று சொல்லப்பட்ட நம்மாழ்வா திருவடியும் பிரார்த்திச்சுண்டு நமக்கு புனப்புனகா இந்த லோகத்துக்கு சகல க்ஷேமங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அந்த ரங்கநாட திவ்யமணி பாதுகை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இந்த உபோத்காதம் என்ற இந்த சின்ன உபன்யாசத்தை அரியன் அந்த பாதுகையுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிற அடியான் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலின ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.